வெல்கம் டு அனுஷ்யா சமையலறை. இன்றைக்கி நம்ம போன வாரம் நம்ம குக் வித் கோமாளி ஷோவில் நம்ம தர்ஷன் பண்ண சுரா புட்டு எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட்ஸ் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி குக் வித் கோமாளி ஷோவில் தர்ஷன் செஞ்ச சுரா புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. இந்த ரெசிபி வந்து செய்கிறது ரொம்ப சுலபந்தான், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரெஸ்டாரண்ட்டில் ஏற்கனவே வந்து நான் சாப்பிட்ருக்கேன், ஆனால் வீட்டில் வந்து நான் செஞ்சதில்லை. இது ஃபஸ்ட் டைம் தான் நான் ட்ரை பண்ணேங்க. உண்மையாகவே வந்து டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ரெசிபி வந்து நீங்கள் எல்லாருமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சுறா வந்து 750 கிராம் சுறா இது. கடையிலையும் வந்து கட் பண்ணி நான் வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு, அதில் வந்து சுறாவை சேர்த்துடலாம். இது வாஷ் பண்ணும்போது உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா வந்து கொதிச்சிட்ருக்குங்க. இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துடலாம். இதை வந்து ஒரு 8 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். நான் வந்து எடுக்கிற வீடியோ மட்டும் கட் ஆகிருக்குங்க. நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். மேலே இருக்க தோல் வந்து ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி வந்து நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா இந்த மீனில் வந்து தண்ணி இருக்குங்க. நம்ம வேக வச்சு எடுத்ததுனால பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வருது. ஃபுல்லாக வந்து எல்லாமே பிழிஞ்சாச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா வந்து உதிரி உதிரி அந்த மாதிரி பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நாம் புட்டு வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த புட்டு ரெடி பண்ண எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். நான் வந்து 6 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சுங்க. அதில் வந்து சின்னதாக கட் பண்ண 2 டேபிள்ஸ்பூன் பூண்டு, அதை வந்து சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் வதக்குங்க. இப்போ அதுலேயே வந்து 3 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கங்க. அதுவும் வந்து கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வந்து நல்லா வந்து வதங்கணும். அதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா சேர்த்துடலாம். நாம் இதுக்கு வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க, வெறும் பச்சை மிளகா மிளகாத்தூள் மட்டும்தான். நான் வந்து 5 பச்சை மிளகா சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து வதக்கணும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா வந்து வதக்கிடுங்க. வெங்காயமும் வந்து நல்லா வதங்கியிருக்கு. நெக்ஸ்ட்டு நாம் சுறாவை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது மஞ்சள் தூள் மட்டும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது உப்பு சேர்த்துடலாங்க. வேக வைக்கும்போதும் கொஞ்சம் சேர்த்துருக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது மிளகுத்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இன்னொரு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் வந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் வந்து 2 முட்டையை சேர்த்துருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதிலேயே 1/2 டீஸ்பூன் மட்டும் உப்பு, அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதை எடுத்து நாம் இந்த சுறா புட்டில் வந்து சேர்த்துடலாம். முட்டை வந்து இந்த மாதிரி நீங்கள் பொடி பண்ணி சேர்த்தா டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. கடைசியாக கொத்தமல்லியை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க, கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்த உப்பு வந்து கரெக்டாக இருந்ததுங்க. சுறா புட்டு செய்கிறது வந்து ரொம்ப சுலபம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த மீன் வேக வைக்கிறது எடுக்கிறதா கொஞ்சம் நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் செய்கிறது வந்து ரொம்ப சுலபம். நீங்கள் எல்லாருமே இந்த ரெசிபி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.